எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் டே 64 ரிவ்யூ பற்றி தாங்க. நேற்று எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணு வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் வந்து ஒரு 6 பேரை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பணும். அந்த 6 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா, நிக்சன், அப்புறம் விஜயவர்மா, அனன்யா, அதுக்கப்புறம் விக்ரமன், அதுக்கப்புறம் ரவீனா. இவங்க 6 பேர் தான் ஸ்மால் பாஸ் வீட்டில் வந்து போகிறாங்க. நேற்று இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படி என்ன கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு பிடிக்காத 2 பேர், இந்த வீட்டில் பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்காத 2 பேர், அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காத 2 பேர் அப்படி சொல்லி ஒரு 3 கேட்டகரி வச்சுருந்தாங்க. அதில் பூர்ணிமாவை தூக்கி மக்களுக்கு பிடிக்காத 2 பேர்னு சொல்லி போக்கில் வந்து பூர்ணிமா வந்து ரொம்ப மன உடஞ்சி போயிட்டாங்கன்னா, பூர்ணிமா வந்து கேட்குறாங்க, நான் என்ன உங்களுக்கு நீ எவ்வளோ ஈஸிக்காக இருக்கா, நீங்கள் வந்து அந்த கிளாப்ஸை வச்சு நீங்களும் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க, எல்லாரையும் சொல்கிறீங்களா, நீங்களும் அதே தப்பு தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மனஸ்தாபங்கள் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து பூர்ணிமா வந்து மாயாக்கள் எல்லாம் கொஞ்சம் புலம்புறாங்க. அவர் என்ன, நான் என்ன ஈஸிக்காகக்காக போயிட்டேன், நான் அவர் எவ்வளோ பண்ணேன், கேப்டன்ஷி ஆகணும் அப்படிங்கிறக்காக நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன், இப்போ எனக்கே அவங்க வந்து பின்னாடி இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சண்டை கொஞ்சமாக ஓயிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வந்து ஷாப்பிங் டாஸ்க். அந்த ஷாப்பிங் டாஸ்க்குமே ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கேப்டன் வந்து இந்த வீட்டில் 2 பேர்த்துக்கு யார் பொறுப்பு இல்லையோ அவங்கள தேர்ந்தெடுத்து போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரணும் அப்படி சொல்லி அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அதே ஒரு பெரிய ட்விஸ்ட் தான் விஷ்ணுவுக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து அனன்யா பேர ஈஸியாக சொல்லிடுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இது வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கீங்க, ஸோ இதை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் போய் உங்களுடைய திறமையை காமிச்சிட்டு வாங்க, நீங்கள் வந்து பொறுப்பான ஆள் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வாங்க, அதுங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டாக பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க விஷ்ணு. 2வது ஆளை யாரும் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மாயாவை சூஸ் பண்ணுறாங்க. மாயா ரொம்ப கடுப்பாயிருக்கணும், நான் எங்கே இந்த வீட்டில் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்போ தினேஷ் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காஃபி கப்பெல்லாம் வந்து அங்கே கழுவாமல் இருந்தது உங்கள் கப்பெல்லாமே, நீங்கள் உங்கள் கப்பில் கழுவி குடிக்காமல் விக்ரமுடைய கப்புலையோ இல்லை வேற யாராவது ஒரு கப்புலையோ வந்து நம்ம காஃபி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் கப்பு அப்படியே கழுவாமே அங்கேயே 4 நாளாக இருந்திருக்கியா கேப்டன்ஷியில் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னோடய ஃப்ரெண்டோட கப்பில் நான் எப்போ வேணாலும் குடிப்பேங்க, அது என் உரிமைங்க அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் பேசினாங்க. விஷ்ணு அதையெல்லாம் எதுவுமே மதிக்கவே இல்லை, சும்மா எப்படி ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி அவங்க மாயாவை தலையில் தட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. இதுக்கடையில் கேப்டன்ஷிப்பையும் இந்த தடவையும் வந்து அந்த மணி ஒன்று வச்சுருக்காங்க, போனடா நிக்சனுக்கு வச்சாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த தடவை வச்சுருக்காங்க. அதுலேயும் சில 3 கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணல அப்படின்னா வந்து கேப்டன் வந்து பெல் அடிக்கலாம், அதுக்கப்புறம் பயாஸ்டாக இருந்தாங்கன்னா பெல் அடிக்கலாம், அதை சொல்ல அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கல ஏதாவது வந்து நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெல் அடிக்கலாம் அப்படிங்கும்போது 3 கண்டிஷன்ஸ் போட்டு அதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் சமையலுக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டினா தான் கேஸ் வந்து ஆன் ஆகும், ஸோ அது வந்து 2 பேர்த்த தேர்ந்தெடுக்கணும். நேற்று 1st நாள் யாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷையும் கூல் சுகேஷையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப நேரம் சைக்கிள் ஓட்டினாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு, அதுக்கப்புறம் வந்து டீ இடையில டீக்கு அப்படின்னு ஸ்நாக்ஸ்லாம் வேறு பண்ணாங்க, பஜ்ஜி அது பண்ணாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூல் சுகேஷ்க்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, அவர் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிச்சு, அது வந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் தொடர்ந்து ஓட்டும்போது எனக்கு வந்து பெயினாக இருக்குது அப்படிங்கும் போது சொன்னோன்னே, ஸோ அதனால் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேறு வேறு ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது முடிவுக்கு வராங்க. அப்போ பிக் பாஸே என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த வீட்டு மொத்த வீட்டிலையும் யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம், பிக் பாஸ் வீட்டில் மட்டும் கிடையாது ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து கூட நீங்கள் ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கும் போது சொல்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, ரவீனா வந்து இன்ட்ரெஸ்டடாக கை தூக்குறாங்க, நான் சைக்கிள் ஓட்ட வரேன் அப்படின்னா, அப்போ வந்து விக்ரம் வந்து கீழே கையை தழுகாது தூக்காது அப்படின்னா, அது விஷ்ணு பார்த்துட்டு சண்டைக்கு போயிடுறாரு. அது கொஞ்சம் அப்படியே பெரிய பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இடையில இந்த பூர்ணிமா இவங்கெல்லாம் வளர்க்கும் போல் வந்து நாங்கள் ஃபன்னுக்கு தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே ஃபன்னாகவே இல்லை, எரிச்சலாக தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ஃபைனலாக கவினாவே தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுவு போகிறது யார் டாஸ்க் ஒன்று வரும் தெரியுங்களா, இந்த வீடு கிளீனிங் டாய்லெட் கிளீனிங் ஒரு டாஸ்க் ஒன்று வருதுங்களா, அது கேவலமான டாஸ்க். அது எது எதுக்கு அப்படி வச்சானுங்கன்னு தெரியல. கிரியேட்டிவ் டீம்கிட்ட வந்து காசு கொஞ்சம் கூட நான் செலவு பண்ண மாட்டேன், என்கிட்ட கையில் பேனா பென்சிலு ரப்பர் இதெல்லாம் வச்சு நான் ஒரு டாஸ்க் ஒன்று உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி உருவாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அந்த அந்த டாஸ்கில் வந்து பிக் பாஸ் வீட்லேருந்து யார் போனாங்கன்னா மாயா விசித்ரா அதுக்கப்புறம் வந்து மணி போனாங்க. அதில் வந்து வேணுன்னே தோத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அவங்கள கேட்டால் நாங்கள் வேணும்னு தோக்கல ட்ரை பண்ணேன்னு சொல்லுவாங்க. அது எவிடென்ட்டாக ப்ரூவ் பண்ண முடியல அவங்க வேணும்னு தான் தோத்தாங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த ரவீனாவோட சைக்கிள் ஒர்க்க பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக வெடிக்குது. விஷ்ணு போய் அங்கேருந்து போய் எல்லாத்துக்கும் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ வந்து பூர்ணிமாவும் விஷ்ணுவுக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை ஒன்று விரிசல் ஒன்று ஏற்படுது. நான்லாம் யாருன்னா பயப்பட மாட்டேன், ஏன் நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிறேன்னா அடிச்சுக்கங்க, இந்த ஸ்ட்ரைக்குக்காகலாம் நான்லாம் பயந்துட்டெல்லாம் எதுவும் பேசாமல் எதுவும் வந்து கண்டுக்காமலாம் நான் இருக்க மாட்டேன், எனக்கு தப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷ்ணு பயங்கரமாக பேசினாப்புல. அதோட நேற்று எபிசோடு வந்து முடியுது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் நிக்சனுக்கு எல்லாத்துக்கிட்டே உகந்தே இருக்கிறது. நிக்சனும் வந்து ரொம்ப தலைக்கணக்கில் வந்து கொஞ்சம் ஓவராக பேசுகிறது, அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப ஆட்டிடியூடோடு பேசுகிறது. அதுக்கப்புறம் பூர்ணிமாவும் அர்ச்சனாவும் வந்து ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுங்க வேணுன்னே ரெண்டு பேரும் ரொம்ப இழுத்து சண்டை போட்டுக்கிறாங்க. அது எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப சின்ன குழந்தைத்தனமாக இருக்குது. ஸ்கூலில் வந்து சண்டை போட்டுக்கிறமா இருக்குது. அதெல்லாம் ரசிக்கும்படியால் இல்லை எரிச்சலாக தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான் நேற்று கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் எதுவுமே இல்லை நடக்கலை. விஷ்ணுவுக்கு வந்து எப்படியாவது டார்கெட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கலாம். இதுக்கடையில் நாமினேஷன் ப்ராசஸ் ஒன்று போச்சு. இதோட நாமினேஷன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பாஸ் வீக்லேருந்து ஒரே ஒரு ஆள் தான் நாமினேட் ஆனாங்க, அது நிக்சன் மட்டும்தான். பிக் பாஸ் வீக்லேருந்து யாராவது பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ், அர்ச்சனா, விசித்ரா, அதுக்கப்புறம் வந்து மணி, இவங்க நாலு பேர் நாமினேட் ஆகணும். இப்போ இந்த அஞ்சு பேர் அப்படிங்கும்போது நிக்சன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் டபுள் எவிஷன் வச்சாங்கன்னா விசித்ரா நிக்சன் இல்லைன்னா தினேஷ் நிக்சன் இவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த வாரோட டபுள் எவிஷனாக கூட இருக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாவுக்கும் எப்படி பேச்சாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் அர்ச்சனாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் உண்டான ஈகோ கிளாஷ் வந்து எந்த அளவுக்கு பெருசாக வெடிக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மாயா என்னென்ன செய்ய போகிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த எபிசோடில் கூட நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.